ராம்ஜி ஸ்கெச் ஆர்ட் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி ஓவியம் சிறப்பாசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மிக முக்கியமான வினாவிடைகள் இது முற்றிலும் அரசு புத்தகங்களிலிருந்து தொகுக்கப்பட்டவை இந்த வீடியோவை முழுவதும் காணுங்கள் ஓவியம் என்ற சொல் என்ற வினை சொல்லிலிருந்து உருவானது ஒவ்வு என்பது ஒன்றை பற்று அல்லது ஒன்றைப் போலவே இருப்பது என்று பொருள் ஓவியம் என்றால் என்ன கண்ணால் கண்ட ஒரு பொருளை மனதில் நிறுத்தி பின்னர் அதன் உருவத்தை சுவரிலோ பிற பொருட்கள் மீதோ தீட்டி மூலப்பொருட்களின் தன்மையை அதில் எதிரொலிக்கச் செய்வதே ஓவியம் ஆகும் காட்சி ஓவியம் என்றால் என்ன தாம் காணுகின்ற காட்சியை அப்படியே மனதில் நிறுத்தி எழுதுவது காட்சி ஓவியம் ஆகும் மிக முக்கியமான வினாவிடை கிபி பத்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சுக்கிர நீதி எனும் நூல் வழிபடுவோரின் மனதிற்கு இசைந்தபடி தெய்வ திருவுருவங்களை இலக்கணம் பிழையில்லாமல் தீட்ட வேண்டும் என்று அவ்வாறு தீட்டு முன் பலமுறை மனதில் திரும்ப திரும்ப நினைத்து பதிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்று இத்தகைய யோக பழக்கமே அதன் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று கூறுகிறது தடியும் ஈட்டியும் கொண்டு காட்டெருமையை மனிதர்கள் தாக்கும் காட்சி எங்கு காணப்படுகிறது அதாவது வேட்டைக் காட்சி மத்திய பிரதேசம் சிங்கன்பூர் மலைச்சரிவில் காணப்படுகிறது அதே இடத்தில் ஒரு கரடி ஒரு வேடனை பிடித்துக்கொள்கிறது கொள்கிறது அவன் அந்த கரடியின் பிடியிலிருந்து தப்பிக்க மற்றொரு வேடன் கரடியின் பின்புறத்தில் தடியால் அடிக்கும் காட்சியும் அங்கு வரையப்பட்டுள்ளது மற்றொரு ஓவியம் ஒரு நாய் சினத்தோடு கவ்வி எழுந்து குறைக்கும் காட்சி அங்கு சித்தரிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசம் சிங்கன்பூரில் மலைச்சரிவில் தீட்டப்பட்டுள்ள ஓவியங்களில் வண்ண பொருட்களில் செம்மண் அதிகமாக கலந்திருக்கிறது முக்கிய வினாவிடை நாடக மகளிருக்கு ஓவிய செந்நூல் கற்பிக்கும் பாங்கும் நடன கலைக்காக பல்வேறு கலைகளையும் கற்பிக்கும் நடனமாது ஓவியக்கலையும் அறிய வேண்டும் என்ற விதியும் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது ஒரு கயிற்றின் முனையில் ஈட்டி போன்ற ஒரு படைகளத்தை கட்டி விலங்கின் மீது வீசி எரிந்து வேட்டையாடும் காட்சி எங்கு காணப்படுகிறது இதற்கான விடை அடுத்த காணொளியில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் சிற்பிகளின் இரண்டு வகைகள் யாவை எது ஒன்றன் பிரதிரூபமாக இருக்கிறதோ அது சிற்பம் என்று கூறும் நூல் யாது இதற்கான விடைகள் அடுத்த காணொளியில் தெரிவிக்கப்படும் கீழடி அகழ்வாய்வுகளில் கிடைக்கப்பட்டுள்ள சுடுமணாலான பதிமூன்று மனித உருவங்கள் மூன்று விலங்கு உருவங்கள் அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டுப் பொருட்கள் முப்பத்தி ஐந்து காதணிகள் அணிகலன்கள் மற்றும் தங்கம் செம்பு இரும்பு போன்ற உலோகங்கள் தொல்பொருள் ஆய்வில் கிடைக்கப்பெற்றுள்ளன அத்தியந்த காமன் என்று புகழப்பெற்ற பெற்ற பல்லவன் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பனைமலை கோவிலில் உள்ள பார்வதியின் ஓவியம் காஞ்சி கைலாயநாதர் கோவிலில் உள்ள பார்வதியின் சிற்பத்தை ஒத்து உள்ளது அரை மனித உருவமும் அரை பறவை உருவமும் கொண்ட கிண்ணர் கிண்ணறியை குறிக்கும் ஓவியம் கந்தர்வ கலைஞர்களைப் போல் காட்சியளிக்கிறது மாமல்லையிலும் மாமண்டூரிலும் இன்றும் சில அழிந்த ஓவியங்கள் பகுதியை காணலாம் காஞ்சி கைலாயநாதர் கோவிலில் உள்ள சிவபெருமானின் சடை ஒப்பனை எந்த இடத்தில் உள்ள ஓவியத்தின் சடை ஒப்பனையை ஒத்து இருக்கிறது விடை அடுத்த காணொலியில் கிபி எட்டாம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் மேலை சாளுக்கியரின் ஆளுமை மறையத் தொடங்கியது அச்சமயத்தில் ராஷ்டிரகூடர் அரசன் நந்தி நந்திதுர்கன் என்பவன் தன் ஆட்சியை வலுப்படுத்தி கொண்டான் இவருக்கு பின் அரசனான முதலாம் கிருஷ்ணன் என்பவர் காலத்தில்தான் எல்லோராவில் உள்ள மாபெரும் குடைவரை கோவிலான கைலாசநாதர் கோவில் குடையப்பட்டது இந்த காணொலியில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு அடுத்த காணொலியில் விடை தெரிவிக்கப்படும் இந்த வீடியோவை முழுவதும் பார்த்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம்